ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல், த்ரோ பேக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணத்தையும் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியிலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு 6 பச்சை மிளகாயை கீறி இதில் சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கிறேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டமாக பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நான் இப்போது 50 கிராம் கேரட் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். பட்டாணி 1 கப் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு 50 கிராம் பொடிசாக நறுக்கி அதை சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் 50 கிராம் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். முட்டைகோஸ் சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி 50 கிராம் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக உப்பை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு 20 மீல் மேக்கர் சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நான் மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். எல்லா காய்கறிகளோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 2 கப் தண்ணியை சேர்த்து நல்லா காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் காய்கறிகள் எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் இங்கே வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு 4 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்ற அளவில் நான் இங்கே 8 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே 4 கப் தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போ மீதி இருக்கிற 4 கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்த பிறகு 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். 1 லெமன் புளிஞ்சி அந்த சாறை இதில் சேர்த்துக்கிறேன். முக்கால் கப் தயிரை நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ ஒலை வந்துருச்சு. ஸோ நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் வடிகட்டிட்டேன். அந்த அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன்.
அரிசி எல்லாம் சேர்த்துட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே குறைஞ்சிருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி தம்முக்கு விடுறதுக்கு. ஸோ தம்முக்கு விடுறதுக்கு முன்னாடி நான் இங்கே 4 டேபிள்ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்த பிறகு தம்முக்கு துணியை போட்டு மேலே பிளேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் காற்று போகாத அளவுக்கு கார்னர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். விட்டு ஒரு வெயிட் எடுத்து மேலே வச்சுக்கிறேன். இங்கே நான் 15 நிமிஷத்துக்கு தம்முக்கு விட்டுடுறேன். 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. வாங்க வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல சாதம் எல்லாமே வெந்து நல்ல உதிரியாக வந்திருக்கு, நல்ல மணமாகவும் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான வெஜிடபிள் பிரியாணி தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.